வேளாண் மண்டலத்துல ஐடி படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்க கூடாது. இதுல எந்த ஒரு விவசாய பெருங்குடி மக்களுக்கு எந்த ஒரு இங்க எந்த ஒரு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் எந்த தொழிற்சாலையும் எந்த காலத்திலும் டெல்டா மண்டல வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. இங்க விவசாயம் சார்ந்த தொழில்பேட்டைகள் நிச்சயமாக கொண்டு வருவோம், அதுதான் நம்ம வேலையை, அது நிச்சயமாக கொண்டு வருவோம். தொழில்பேட்டைகள் இல்லாமல் இருப்பது படித்த இளைஞர்களுக்கு அடுத்த கட்ட வேலை வாய்ப்புகளுக்கு வழங்குவதற்கு மன்மு முதலமைச்சர்கள் மிக முக்கிய நோக்கம். எனவே தொழில்பேட்டைகள், விவசாயம் சார்ந்த தொழில்பேட்டைகள், அதே போல இந்த பொல்யூஷன் இல்லாத தொழில்பேட்டைகள், அதாவது இப்போ என்ன டெக்ஸ்டைல் பார்க் கொண்டு வரணும் அப்படின்னா அதில் டையிங் எல்லாம் இங்கே கொண்டு வந்தால் முடியாது. அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதில் ஸ்டிச் க்ளோதிங் ரெடி பண்ணுற அந்த தையல் தொழில் இருக்கிற அந்த பகுதி வேலை வாய்ப்புகளை மட்டும் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எனவே எந்த பொல்யூஷனும் இல்லாத புதிய தொழில்பேட்டைகள், புதிய தொழில்களை இங்கே டெல்டா பகுதிகளுக்கு கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கோம். நீங்கள் அது அதுக்கு நாங்கள் ஏற்கனவே நம்ம சிறுகுறு தொழில் அமைச்சர் அவர்களும் மன்மு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஏற்கனவே இரண்டு பேருமே உட்காந்து பேசி பல கோரிக்கைகள் நிறைவேற்றி கொடுத்துட்டோம். ஒரு சில கோரிக்கைகள் மட்டும் இருக்கும், அதுவும் நிச்சயமாக சீக்கிரமாக முதலமைச்சர் அவர்கள் பார்க்கொண்டு போய் செய்து நீண்ட நாள் கோரிக்கை டெல்டாக்காரர் நமது முதலமைச்சர் அவர்களின் கனவு திட்டம் அது. அது இங்கே மட்டும் இல்லை, தமிழகம் எங்கும் வளர்ச்சி பரவ வேண்டும் என்பதில் மிக குறிப்பாக இருக்கிறார் மன்மு முதலமைச்சர் அவர்கள். அந்த வகையில் இங்கே டெல்டாவுக்கு இங்கே நம்ம தஞ்சாவூருக்கும் சரி, அதே போல் ஹொசூர்லேயும் சரி, அதே போல் தென் மாவட்டங்களுக்கும் பல வளர்ச்சிகள் வளர்ச்சி செல்ல வேண்டும் என்றால் விமான நிலையங்கள் போக்குவரத்து மிக மிக அவசியமான ஒன்று. அந்த வகையில் இங்கே ஏற்கனவே நமக்கு இருந்துட்டு இருந்துச்சு இல்லையா, ஒரு காலத்தில் இங்கே வாயுதூத்துலாம் வந்துட்டு போன இடம் தான். அதனால் இங்கே ஒரு புதிய விமான நிலையம் அமைவதற்கான முதற்கட்ட பணிகள் இப்போ நடந்து கொண்டு இருக்கு. டெல்டா மாவட்டங்கள் வந்து கேள்விக்குறியாக விவசாயிகளுக்கு வரலாறுக்கான சாகுபடி எல்லா இடத்துலையுமே வரலாறு விளைச்சல் இந்த ஆட்சியில் தான் கிடைத்து கொண்டிருக்கிறது. மன்மு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து விவசாயிகளின் பாதுகாவலராக திகழ்ந்து வருகிறார். அவர்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் ஒவ்வொரு ஒரு கண்ணையுமே காப்பது போல அவர் விவசாயிகளை காத்து வருகிறார். நிச்சயமாக பல திட்டங்கள் அவர்களுக்கான இன்னும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான திட்டங்களை மன்மு முதலமைச்சர் விரைவில் கொண்டு வந்து சேர்த்து விவசாயிகளுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை நிச்சயமாக அதெல்லாம் உத்தேசம்லாம் எது சொல்லணும் தொடங்கும் போது சொல்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.